ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாத்துக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, இந்த லெட்டர், அதாவது கூகுள் தரப்பிலிருந்து வரக்கூடிய பின் வெரிஃபிகேஷன் சொல்லுவாங்க, கூகுளோட ஏட்சென்ஸிலிருந்து வரக்கூடிய பின் வெரிஃபிகேஷன் லெட்டர். இந்த லெட்டர் வந்து ஃபஸ்ட்டு டைம் வந்து வீட்டுக்கு வந்துட்டு பிறகு திரும்பி போயிருச்சு. அதாவது பார்த்தீங்கன்னா, திரும்பி போன லெட்டரை வந்து நான் வந்து மறுபடியும் ரீசெண்ட் பண்ண சொல்லி இந்த லெட்டர் வந்து நம்ம கை கிடச்சிருக்குது. இந்த லெட்டர் பார்த்தீங்கன்னா பின் வெரிஃபிகேஷன் லெட்டர். இந்த லெட்டரில் வந்து ஒரு 6-digit பின் நம்பர் கொடுத்துருப்பாங்க. இந்த நம்பரை வந்து நம்ம என்டர் பண்ணால் தான் நம்மளுடைய அட்ரஸ் வந்து கரெக்டாக, நம்ம அதாவது நம்ம இந்தியாவில் தான் இருக்கிறோமா அல்லது வேற எங்காச்சும் இருந்துட்டு போய் சொல்கிறோமா அப்படின்னு ஒரு செக் பண்ணுறதுக்காக கூகுள் தரப்புலேருந்து இந்த லெட்டர் வந்து நமக்கு அனுப்புவாங்க. இதை நம்ம வீட்டுக்கே தேடி வந்துடும். இப்போ எனக்கு வந்த பிரச்சனை என்னென்னு பார்த்தீங்கன்னா, என்னோடய டோர் நம்பர் மாறிடுச்சு. அதாவது என்னோடய ஸ்ட்ரீட் நேம் அல்லது என்னுடைய ஊர் நேம் எல்லாமே கரெக்டாக இருக்கும் பட்சத்திலுமே என்னுடைய டோர் நம்பர் வந்து மாறிடுச்சு. அந்த டோர் நம்பரை மாறணுங்காட்டி இந்த லெட்டர் வந்து பார்த்தீங்கன்னா திரும்பி பாம்பேக்கே போயிடுச்சு. அதாவது டைரெக்டாக கூகுள் ஆஃபீஸு பாம்பேக்கே போயிடுச்சு. பார்த்தீங்கன்னா தெரியும், மும்பை 63 இருக்குது பார்த்தீங்களா, இந்த அட்ரஸ்க்கே வந்து போயிடுச்சு. அவங்களே கொடுத்துருக்குறாங்க. இது வந்து இஃப் அன்டெலிவரிடு அப்படின்னா, இது வந்து டெலிவரி ஆகலைன்னா திரும்பி வந்து இந்த அட்ரஸ்க்கு அனுப்பிச்சு சொல்லி கொடுத்துருக்காங்க. எங்கள் ஊர் போஸ்ட்மேன் வந்து இந்த அட்ரஸுக்கு வந்து அனுப்பிச்சு விட்டாரு. நான் வந்து போய் கேட்டபோது, இல்லை அது வந்து நேற்றே போயிடுச்சு, நீங்கள் வந்து டோர் நம்பரை மாற்றி கொடுத்துருக்கீங்கன்னு சொல்லிட்டாங்க. தென் நான் வந்து மறுபடியும் இந்த கூகுள் ஏட்சென்ஸோட பேமெண்ட் செட்டிங்ஸ், அதாவது அட்ரஸுக்கு போய் பேமெண்ட் செட்டிங்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா அட்ரஸ்னு இருக்கும், பேமெண்ட் அட்ரஸ்னு இருக்கும், அந்த அட்ரஸ் செட்டிங்ஸில் போய் இந்த அட்ரஸை வந்து, அதாவது என்னுடைய டோர் நம்பரை வந்து நான் வந்து சேஞ்ச் பண்ணேன். அதாவது எதனால் வந்து இது போச்சுன்னு பார்த்தீங்கன்னா, நான் இப்போ சேனல் ஆரம்பித்து நான் $10 ரீச் ஆகிற வரைக்கும் வந்து வெயிட் பண்ண சொல்லியிருப்பாங்க. இந்த ஏட்சென்ஸ் பின் வெரிஃபிகேஷன் வர்றதுக்கு நான் ஒரு $7 or $8 வந்தபோது வந்து நான் இதை வந்து லூஸில் விட்டுட்டேன். ஏன்னா ரொம்ப மெதுவாக தான் கிராஃப் ஏறிட்டு இருந்துச்சு, கொஞ்சம் வந்து லேட் ஆகும் போலக்குது அப்படின்னு நினச்சி நான் வந்து இதை வந்து லூஸில் விட்டுட்டேன். ஆனால் இது வந்து பார்த்தீங்கன்னா திடீர்னு வந்து ஒரு $10 ரீச் ஆயிடுச்சு. $10 ரீச் ஆனதுக்கப்புறம் நான் வந்து என்னுடைய பழைய ஓல்டு அட்ரஸ் வந்து இந்த கூகுள் ஏட்சென்ஸ் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணும்போது கேட்டங்காட்டி நான் அந்த அட்ரஸை சும்மா வந்து வெரிஃபிகேஷனுக்காக, அதாவது அந்த அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணும்போது வெரிஃபிகேஷன் பண்ணுறக்காக சும்மா நான் டைப் பண்ணி வச்சேன். டக்குன்னு $10 வந்ததையுமே இவங்க வந்து அந்த அட்ரஸ்க்கு, அதாவது நான் வந்து பண்ணி வச்ச முதல்ல வந்து கூகுள் ஏட்சென்ஸில் பண்ணி வச்ச அட்ரஸ்க்கு வந்து இந்த லெட்டர் வந்து வந்துருச்சு. வந்த பிரகாடு என்ன ஆச்சுன்னா, அந்த அட்ரஸ், அதாவது அந்த டோர் நம்பரில் இருக்கிற அட்ரஸில் நான் இல்லைன்னு சொன்னங்காட்டி தென் வந்து இது வந்து திரும்பி கூகுள் ஆஃபீஸ்க்கே போயிடுச்சு. அதுக்கப்புறமா வந்து நான் வந்து எனக்கு மெயிலும் செக் பண்ணல. அதாவது என்னுடைய 2 mail ID இந்த என்னோடய யூடியூப் சேனலுக்காக கூகுள் ஏட்சென்ஸில் கொடுக்குற மெயில் ஐடியை வந்து நான் ஹிடன் பண்ணி வச்சுட்டு வேற ஒரு மெயில் ஐடியை ஓப்பன் பண்ணி வச்சுருந்தேன். அதனால் மெயில் வந்த நோட்டிஃபிகேஷனும் எனக்கு வரல. நான் தென் வந்து எனக்கு டக்குன்னு ஒன் சப்பான டயத்தில் வந்து நான் சரி ஏட்சென்ஸ் அக்கௌண்ட்டுக்குள்ளே போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி சும்மா போய் பார்த்தம்போது எனக்கு $15 ரீச் ஆயிருந்துச்சு, $15 ரீச் ஆகிருந்துச்சு. சரி, $15 ரீச் ஆகி நமக்கு உன்னே கூகுள் ஏட்சென்ஸ்லேருந்து வெரிஃபிகேஷன் லெட்டர் வரலையே அப்படின்னு நான் மறுபடியும் அந்த பேமெண்ட் இதுக்குள்ளே போனால் அங்கே வந்து ஒரு ரெட் மார்க் காமிச்சிருந்துச்சு, அலர்ட் மார்க் காமிச்சிருந்துச்சு. என்னென்னு பார்த்தோம்னா, நான் உங்களுக்கு வந்து அதாவது கூகுள் தரப்புலேருந்து லெட்டர் அனுப்பி இதோட ஒரு வாரம் ஆச்சு, இருந்தாலும் நீங்கள் வந்து பின்னை வந்து என்டர் பண்ணலை அப்படின்னு ஒரு லெட்டர், அதாவது ஒரு அலர்ட் காமிச்சது, ரெட் அலர்ட் காமிச்சது. அப்போ தான் நான் வந்து மறுபடியும் என்னோடய இமெயிலுக்கு போய் ஹிடன் பண்ணி வச்சுருந்த இமெயிலை ஆன் பண்ணி பார்க்கும்போது அப்போ தான் அந்த இமெயில் வந்து வந்துருந்துச்சு, உங்களுக்கு வந்து பின் வெரிஃபிகேஷன் வந்து அனுப்பி 7 ஆச்சு அப்படின்னு அனுப்பியாச்சு அப்படின்னு சொல்லி அந்த பின் வெரிஃபிகேஷன் வந்துச்சு. நான் மறுபடியும் போய் என்ன பண்ணுறேன்னு தெரியாமல் போஸ்ட் மாஸ்டர்கிட்ட கேட்டபோது, இல்லை அது வந்து ரிட்டர்ன் வந்து பாம்பேக்கே போயிருச்சு, கூகுள் ஆஃபீஸ்க்கே போயிருச்சு அப்படின்னு சொல்லிட்டாங்க. என்ன பண்ணுறேன்னு தெரியல. தென் வந்து நான் மறுபடியும் வந்து இந்த கூகுள் இதுக்குள்ளே போய் ஏட்சென்ஸ்க்குள்ளே போய் பேமெண்ட் அட்ரஸில் போய் புது அட்ரஸ், அதாவது இப்போ இருக்கிற டோர் நம்பரை வந்து என்டர் பண்ணி சேவ் பண்ணி ரீசெண்ட் ஆப்ஷன் வந்து காமிக்கல. என்டர் பண்ணி சேவ் பண்ணதுக்கப்புறமே ரீசெண்ட் அப்படிங்கிற ஆப்ஷன் காமிக்கல. என்னன்னு பார்த்தோம்னா, இந்த லெட்டர், அதாவது இந்த அன்டெலிவரி ஆன இந்த லெட்டர், அதாவது டெலிவரி ஆகாத லெட்டர்,
கூகுள் ஆஃபீஸுக்கு போய் சேர்ந்த அடுத்த 7 நாட்கள் தான், அதாவது கூகுள் ஆஃபீஸுக்கு போய் சேர்ந்த கொஞ்ச நாள் அல்லது ஒரு நாள் ரெண்டு நாள் எடுத்துக்கலாம், கூகுள் ஆஃபீஸுக்கு போய் சேர்ந்ததையும் தான் மறுபடியும் நம்ம ரீசெண்ட் ஆப்ஷனே வந்து ஹிடன் ஆகிருந்துச்சு, அது வந்து கிளிக் பண்ண முடியும், எனபிள் ஆகும் அந்த ரீசெண்ட் ஆப்ஷனு. மறுபடியும் நான் வந்து ரீசெண்ட் ஆப்ஷனை எனபிள் பண்ணினேன், எனபிள் பண்ணதுக்கப்புறம் ஒரு 1 or 2 days வந்து எதுவுமே காமிக்கலை. அதுக்கப்புறம் 3வது நாளில் வந்து உங்களுக்கு வந்து மறுபடியும் லெட்டர் வந்து அனுப்பிச்சாச்சு அப்படின்னு ஒரு மெயில் வந்துச்சு. அதுக்கப்புறம் நான் உள்ளே போய் பார்த்தா அந்த லெட்டர் வந்து ஒரு 3 days, அதாவது ஃபஸ்ட்டு வந்து ஸ்பீடு போஸ்ட், இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் ஸ்பீடு போஸ்ட் அப்படின்னு போட்டிருக்குது, இந்த ஸ்பீடு போஸ்ட் வந்து அவங்க அனுப்பிச்சது வந்து ஃபஸ்ட்டு அனுப்பிச்சது வந்து 7 நாள் ஆச்சு நம்ம கைக்கு வந்து சேர, செகண்ட் அனுப்பிச்சது வந்து நான் வந்து ரீசெண்ட் பின்னு கொடுத்து ஒரு 1வது நாள் அல்லது ரெண்டாவது நாள் கடைசியாக வந்து 2வது நாள் ஈவினிங் வந்து எனக்கு வந்து கிடச்சிருச்சு. இது வந்து ஸ்பீடு போஸ்ட்டில் தான் அதை அனுப்புவாங்க. நம்ம வந்து கரெக்டாக, அதாவது நம்ம கூகுள் ஏட்சென்ஸில் வந்து நம்மளோட டீட்டெயில்ஸை ஃபில் பண்ணும்போது இப்போ கரண்ட்டில் எந்த அட்ரஸில் இருக்கிறீங்களோ அந்த அட்ரஸ் கொடுத்துருங்க, ப்ளஸ்ஸு வந்து நான் வந்து சும்மா இப்போ அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறது தானே அப்படின்னு சொல்லி என்னோடய மொபைல் நம்பர் கொடுக்காமல் விட்டுட்டேன். அந்த மொபைல் நம்பர் கொடுக்காமல் விட்டுட்டு தான் பெரிய தப்பாகி போச்சு. என்னென்னு பார்த்தீங்கன்னா மொபைல் நம்பர் எங்கள் ஊர் போஸ்ட்மேன் என்ன சொன்னார்னா, உங்களுக்கு வந்து நீங்கள் டோர் நம்பர் மாறி இருந்தாலுமே கீழே மொபைல் நம்பர் இருந்துச்சுன்னா நான் கூப்பிட்டு வந்து கொடுத்துருப்பேன், கீழே மொபைல் நம்பரும் இல்லை கூகுளிலிருந்து வந்த ஒரு லெட்டர், இதை வந்து நான் வேற ஒருத்தர் கையில் எப்படி கொடுக்குறது அப்படின்னு கேட்டாங்க. அப்போ தான் நான் வந்து ரியலைஸ் பண்ணேன், ஓ நம்ம வந்து தப்பு பண்ணிட்டோம் அப்படின்னு. இது மாதிரி நீங்கள் வந்து ஏட்சன்ஸ் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா நீங்கள் வந்து $8-9 அப்படி இருந்துச்சுன்னா நீங்கள் அசால்ட்டாக விடாதீங்க. ஃபஸ்ட்டு ஓப்பன் பண்ணும்போது $0 இருக்கும்போதே நீங்கள் வந்து கரெக்டாக கரண்ட் அட்ரஸ்ஸு அல்லது ஏதாச்சும் ஃபோன் நம்பர் அந்த மாதிரி எல்லாம் கரெக்டாக ஆட் பண்ணி வச்சுக்கோங்க. ஏன்னு பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு சூழ்நிலைக்கு ஏற்ப, இப்போ கொரோனாலாம் நிறையா வந்துச்சு பார்த்தீங்களா, அந்த கொரோனா பரவல் காரணமாக திடீர்னு யூடியூப்பில் வந்து வீடியோஸ் வந்து நிறைய பேர் பார்ப்பாங்க. அப்போ வந்து வீட்டில் இருக்கும் பட்சத்தில் நான் வந்து ஃபஸ்ட்டு வந்து என்னுடைய பேமெண்ட்டு வந்து ஒரு 2 days-3 days $0.10 தான் ஏறிட்டு இருந்துச்சு. அப்போ வந்து நான் $10 ரீச் பண்ண வந்து ரொம்ப டைம் ஆகும் அப்படின்னு நினச்சிட்டேன். ஆனால் இந்த கொரோனா பீரியடில் வந்து பார்த்திங்கன்னா டக்குன்னு நிறைய பேர் வீடியோ பார்த்துங்காட்டி டக்குன்ற $10 ரீச் ஆகி எனக்கே தெரியாமல் வீட்டுக்கு வந்து லெட்டர் வந்து திரும்பியும் போயிடுச்சு. இதை வந்து ரீசெண்ட் கொடுத்து நான் மறுபடியும் திரும்பி வாங்கியிருக்கிறேன். இந்த பின்னை வந்து நான் என்டர் பண்ணியாச்சு, இது வந்து 1 week ஆச்சு, இப்போ தான் நான் வீடியோ எடுக்கிறேன். தென் வந்து அடுத்து ஃபேஸ் பண்ண ப்ராப்ளம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்ம அப்லோடு பண்ணுற ஐடி வெரிஃபிகேஷன் வந்து கரெக்டாக இருக்கணும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா புது அப்டேட் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஆதார் கார்டு ஐடி வெரிஃபிகேஷனுக்கு எடுத்துக்க மாட்டேங்கிறாங்க. அதனால் நான் வோட்டர் ஐடி தான் பண்ணினேன், அதுலேயும் நிறையா இஷ்யூ இருந்துச்சு. இதில் வந்து பார்த்தீங்கன்னா என்னென்னு நீங்கள் இப்போ தான் யூடியூப் சேனல் ஆரம்பித்து கூகுள் ஆட்ஸன்ஸ் அக்கௌண்ட்டு ஆட் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா, இப்போவே நீங்கள் வந்து உங்களோட மொபைல் நம்பர், கரெக்டான மொபைல் நம்பரை வந்து சேவ் பண்ணிடுங்க அதில், அல்லது கரண்ட் அட்ரஸ் கரெக்டாக வந்து கரண்ட் அட்ரஸ் முக்கியமாக வந்து மொபைல் நம்பரை வந்து சேவ் பண்ணிடுங்க. உங்கள் ஊர் போஸ்ட்மேன் அல்லது உங்கள் ஏரியா அந்த லொக்காலிட்டியில் இருக்கிற போஸ்ட்மேன் கிட்ட இந்த மாதிரி முன்னாடியே சொல்லி வச்சுருங்க. இந்த மாதிரி ஏன்னா உங்கள் ஏரியாவில் நீங்கள் ஒருத்தராக தான் இருப்பீங்க. நான் வந்து ஒரு சின்ன குக்கிராமத்தில் இருக்கங்காட்டி என்னோடய நேம்லேருந்து பார்த்தீங்கன்னா பர்டிகுலர் நேம் தான் என்னோடய நேமு, அதுலேயும் வந்து நான் ஒருத்தந்தான். எங்கள் ஊரில் வந்து 4 பேரோ 5 பேரோ அப்படின்னு யாருமே இல்லை, என்னோடய நேமுக்கு நான் ஒருத்தந்தான் இருக்கிறேன். அதே மாதிரி வேறு யாரும் நம்ம சரௌண்டிங்கில் வந்து எங்கள் குக்கிராமத்துலேருந்து வேறு யாரும் யூடியூப் சேனலை ஆரம்பிக்கலை, அதுவும் தெரியும். அப்படி இருக்கும் பட்சத்தில் நீங்கள் வந்து உங்கள் லொக்காலிட்டி போஸ்ட்மேன்கிட்ட சொல்லி வச்சுருங்க, இந்த மாதிரி ஒரு லெட்டர் வரும் கூகுள் ஆட்சன்ஸ்னு போட்டு இந்த லெட்டரை வந்து நீங்கள் கூகுள்லேருந்து எடுத்து இந்த மாதிரி ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து நீங்கள் காமிங்க, இந்த மாதிரி ஒரு லெட்டர் வருங்க. பின்னாடி இன்கேஸ் வந்து ஏதாச்சும் மிஸ்டேக் ஆகிருந்துச்சுன்னா ஸ்பெல்லிங் மிஸ்டேக்கோ டோர் நம்பரோ அல்லது மொபைல் நம்பரோ இல்லைன்னா அது நான் தான், எங்கிட்ட வந்து கொடுங்க அப்படின்னு சொல்லி நீங்கள் வந்து முதலையே வந்து ஃபிக்ஸ் பண்ணி வச்சுருங்க. அதாவது அவரை வந்து கரெக்ட் பண்ணி வச்சுக்கோங்க, ஏன்னா அவர் கையில் தான் இருக்குது. எவ்வளவோ பெரிய ஆஃபீஸ் கூகுள், அங்கிருந்தே நமக்கு வந்து கிட்டத்தட்ட மும்பையிலிருந்து நமக்கு இங்கே லெட்டர் கைக்கு வந்துருச்சு. பட் நம்ம லொக்காலிட்டியில் இருக்கிற ஆளுகனாலேயோ அல்லது நம்ம செஞ்ச சின்ன சின்ன தப்புகளாலேயோ இந்த லெட்டர் வந்து திரும்பி போயிருக்குது. நான் கரெக்டாக வந்து இதை வந்து பார்த்துக்குங்க. கூகுளோட ஆஃபீஸிலிருந்து இங்கே வரைக்கும் நம்ம வீட்டு வரைக்கும் வந்த லெட்டர் நம்ம கையில் சேராமல் போனதுக்கு நிறைய காரணங்கள் இருக்கும், அதையெல்லாம் பார்த்து நீங்கள் கரெக்டாக வந்து ஆட்சன்ஸில் அப்டேட் பண்ணிக்கங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து நான் இந்த ஆட்சன்ஸை வந்து நான் வந்து என்டர் பண்ணியாச்சு, என்டர் பண்ணி எனக்கு ஐடி வெரிஃபிகேஷன் நான் என்டர் பண்ணியாச்சு. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இப்போ வந்து கூகுள் வந்து
நம்ம வந்து இன்னொன்று அறிமுகப்படுத்திக்கிறாங்க ஆட்ஸன்ஸில், அது என்னென்னு பார்த்தீங்கன்னா டேக்ஸ் இன்ஃபோ, யூஎஸ் டேக்ஸ் இன்ஃபோன்னு ஒன்று அப்டேட் பண்ணிக்கிறாங்க. அதையும் கரெக்டாக பண்ணி வச்சுக்கோங்க. அதுக்கு வந்து கண்டிப்பாக பேன் கார்டு தேவை. பேன் கார்டு இல்லைன்னா 30% வந்து டேக்ஸ் பிடிக்கிறாங்க. பேன் கார்டு இருக்கும் பட்சத்தில் 15% தான் டேக்ஸ் பிடிக்கிறாங்க. அதையும் நல்லா கரெக்ட் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே, தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பாக மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நிறைய பேர் என்னோடய வீடியோவை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணால் வாட்ச் பண்ணிட்டுருக்கிறீங்க, வாட்ச் மட்டும்தான் வியூவர்ஸ் ஏறுறீங்க, பட் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் ப்ளீஸ். அப்படின்னா தான் இந்த மாதிரி வீடியோக்கள் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லான வீடியோக்கள் வந்து நான் போடும்போது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே, தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.